உடையதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடல் கடிகன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா. ஒரு குட்டி கதையில் இன்றைக்கி கர்மாவை பற்றி ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆஃபீஸுக்கு கிளம்ப போகிறார். அப்படி கிளம்புற நேரத்தில் அவர் காருக்கு அடியில் அந்த நாய்க்குட்டி, அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த நாய்க்குட்டி வந்து படுத்துடுறது. அவர் காலையில் கிளம்புறா அன்றைக்கி ஒரு பெரிய மீட்டிங், ரொம்ப டென்ஷன் ஆகிறார். அந்த நாயை துரத்த முடியல. திருப்பியும் கீழே இறங்கி கீழே இருந்து அந்த காருக்கிட்ட குமிஞ்சு பார்த்தோன்னா பார்த்துட்டேன்னா கீழே பட்டு இந்த பேண்ட்டில் பூரா அழுக்காயிடுது, கையை பூரா அழுக்காயிடுது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நேராக போய் கை கால்லாம் கழுவி திருப்பி பேண்ட்டை மாற்றின்னு வந்து திருப்பி அந்த நாயை துரத்து விடுற. அப்புறம் அது போயிடுது. உடனே ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் கால் பண்ணுறா, சார் இன்றைக்கி மீட்டிங் ஆச்சு. மேனேஜரை பிடிச்சி விளாசி விட்டார். ஆமாம், மீட்டிங் தான், இப்போ என்ன பண்ண சொல்கிற, காலையில் என்ன நடந்து தெரியுமா? மேனேஜருக்கு என்னடா இவர் திட்டுறாரே, அந்த கோபத்தில் என்ன பண்ணுறாருன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு பூரா திட்டுறாங்க. அப்படி திட்டும்பொழுது எல்லோரும் அன்னத்தில் டென்ஷன் ஆகி நிறையா டென்ஷன், காரண காரியம் இல்லாமல் எல்லோரும் டென்ஷன் ஆகாங்க. நேராக போகிறாங்க ஆஃபீஸில் அந்த மீட்டிங் பார்க்க போகிறாங்க, அந்த மீட்டிங் கேன்சல். அதே மாதிரி யார் அன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வந்தாங்களோ அவங்களும் ஆர்டர் இல்லை, ஏன்னா சம்மந்தம் இல்லாத டென்ஷன் இந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நேராக போகிறார் ஆஃபீஸுக்கு போகிறார். இந்த டென்ஷன்லேயே என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் 10 நாள் லீவு, சம்பளமே கிடையாது, போங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் டென்ஷன் ஆகி வெவ்வேறு இடத்துல வேலைக்கு பார்க்குறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பித்தா அது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நேராக வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தோடனே மனைவி எப்பவும் போல அந்த பையன் சொல்கிறான், அம்மா வாமா ஃபுட்பால் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாட. நான் வேண்டாம், அப்பாட்ட விளையாடலான்னு அப்பா வந்தோடனே, ஏங்க இன்றைக்கி டென்ஷனாக இருக்கீங்க, ஒன்றும் பேசாத, நான் பயங்கரமான டென்ஷனில் இருக்கேங்கிறார். இல்லை இல்லை, ஏன் டென்ஷனாக இருக்கீங்க, இந்த பாருங்கள் நாங்கள் ஃபுட்பால் விளையாடுங்க சரியாகும். கோபம் வந்து அவருக்கு, அந்த பாலை தூக்கி திருப்பி எரிஞ்சு ஓங்க ஒரு அற விட்டுவிட்டேன். இந்த மாதிரி பேசாதான்னு சொல்கிறேன் இல்லைன்னு. அந்த அம்மா ஒன்றும் பேசாமல் அவ்வளோ கோபம் வந்துட்டு, சே என்ன இது, எப்பவுமே கை நீட்ட மாட்டார், இது என்ன இது இப்படி பண்ணுறாரு. இந்த அம்மா கோவம் வந்து இந்த கோவத்தை பையன்கிட்ட காமிச்சிருக்கா. ஃபஸ்ட்டு இவருக்கு கோவப்பட்டு, மேனேஜருக்கு கோவப்பட்டு, அந்த மேனேஜர் அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் காமிச்சு, வேலை செய்கிறவங்களெல்லாம் பார்த்தங்காட்டி அந்த ஆர்டர் பிளேஸ் விட்டு போய் திருப்பி இவர் வீட்டுக்கு வந்து மனைவிகிட்ட காமிச்சு, மனைவி கோவத்தை குழந்தைகிட்ட காமிச்சு, இந்த குழந்தையும் மனசங்கடத்தோடு நேராக அப்படியே நடந்து போயிருக்கு. நடந்து போகும்போது பார்த்துட்டேன்னா அந்த நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டி திருப்பியும் வந்து இவனோட சைக்கிள் கடியில் படுத்துது. இவனுக்கு வந்ததே கோபம், நேராக ஒரு கல் எடுத்தான், ஒரு அடி அடித்தான், ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துரத்து துரத்துனான், அதுவும் அடி வாங்கிட்டு போயிடுது. பாருங்கள், ஆரம்பித்தது எதில் ஆரம்பித்தது, திருப்பி கொண்டு வந்து முடிஞ்சது எதில் முடிஞ்சதுன்னு பார்த்தேன் இல்லையா. இந்த மாதிரி தான் கர்மா. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், திருப்பி சுற்றி அது எங்கேயும் போகாது, நம்மக்கிட்டேயே வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப அழகாக விளக்கிறது. இன்றைக்கி சர்வதேச குழந்தைகள் தினம். இந்த குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கி இத்தனையோ பேர், சார் நீங்கள் எதுக்கு சம்பாதிக்கிறீர்கள், குழந்தைக்காக. அம்மா நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டுருக்க, என் குழந்தை நன்னா படிக்கணும், என் குழந்தை நன்னா வரணும். அப்போ எதிர்காலமே யாரை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன்னா இந்த குழந்தைகள் நம்பி தான் இருக்கு. அப்போது இந்த குழந்தைகளுக்கு உண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் கொண்டாடுறாங்க. நான் அன்றைக்கி சொன்ன ஒரு கதை ஒருத்தர் கீழே எழுதியிருந்தார், அதாவது நம்ம கமெண்ட்ஸில் வந்து கீழே எழுதியிருந்தார், சார் உங்கள் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குது, இந்த குழந்தை வந்து அவங்க அப்பா வந்து எப்போவுமே சீரப் பண்ணுவார் ஃபுட்பால் ஆடும்பொழுது, அவள் அப்பாவுக்கு வந்து கண்ணு தெரியாது, கடைசியில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவர் இறந்ததுக்கப்புறம் என் அப்பா மேலேருந்து பார்க்குறான்னு சொல்லி அந்த பையன் ஜெயிச்சான்னு அந்த கதையை பற்றி சொல்லியிருந்தேன். அவர் கீழே எழுதியிருந்தார், ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தீங்க, இன்றைக்கி நிறையா நம்ம வந்து மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நிறையா மிஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் இப்போத்த சமயம் நம்மளுக்கு நிறையா டைம் கிடச்சிருக்கு, அந்த குழந்தைகள் கூட வேல்யூபுளாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, இந்த கதை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா இந்த மாதிரி கதை சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன்.
அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப அழகாக கமெண்ட்ஸில் வந்து போட்டிருந்தார். இந்த மாதிரி நிறையா பேருக்கு பயனுள்ளதாகவும் இருந்துருக்கு. சரி, இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அஸ்த நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம், தசமி திதி இதுவும் ரொம்ப விசேஷம். தசமி அன்னைக்கு முகூர்த்த நாளும் இருக்குது. அதே மாதிரி ஏகாதசி, ஏகாதசியும் பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கு, மத்தியானத்துக்கு மேலே வந்திருக்கு இல்லையா. ஆக இன்று விசேஷகரமான நாளாக இருக்குது. சரி, இந்த நாளில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சந்திர பகவானுடைய நட்சத்திரம் சந்திரனுக்கு உண்டான நாள் திங்கக்கிழமை. இப்போ சிவபெருமானை போட்டுறதுக்கு ரொம்ப விசேஷம். விநாயக பெருமானை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, இன்றைக்கி என்னால் மறக்க முடியாத நாள் சார் இந்த நாள் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவங்க, வாளுக்குண்டான அற்புதமான நாள் என்னென்னா, சிவபெருமானும் விநாயகப் பெருமானுக்கும் உரிய நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.